ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு புது விதமாக ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து எங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிது. அப்படி என்ன கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு பேசிக்காகவே நாலேஜ் அதிகம்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு விஷயத்தை எங்கள் அண்ணன் பையன்கிட்ட நான் அதை பார்த்தேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க சொன்னான். அப்போ செஞ்சு கொடுக்க சொல்லும்போது அவங்க அம்மா செஞ்சு கொடுத்தாங்க ஒரு டிஷ்ஷு. அவன் அதை சாப்பிட்டுட்டு சும்மா இல்லாமல் அடுத்த நாளும் கேட்டான். கேட்கும்போது அவன் என்ன சொல்லிட்டான், இன்றைக்கி நான் தான் பண்ணுவேன், எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கான். அப்படி சொல்லும்போது அவங்களும் சரின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க செஞ்சதோடு அவன் இந்த மாதிரி செய்யுங்க அந்த மாதிரி செய்யுங்கன்னு அவன் சும்மா சொன்னது டேஸ்ட்டாக இருந்துட்டு அன்றைக்கி என்கிட்ட கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டு பார்த்தேன், அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தில் ஒரு கண்டென்ட் நம்மளுக்கு இப்படி எடுத்தால் நல்லா இருக்குமே. ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கிறது நம்ம குவாரண்டைன் டேஸ். இந்த நாளில் நிறையா ஒரு குட்டீஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபோனு கைமாவே சுற்றிட்டு இருக்காங்க. பட் அவங்கக்கிட்ட ஒரு இன்வால்மெண்ட்டை கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்றது இன்றைக்கி எங்கள் அண்ணன் பையனை வச்சு நான் அதை கண்டுபிடிச்சன்றதோட பார்த்தேன். அப்படி தான் சொல்லலாம். அவர் என்ன சாப்பிட்டாரு, அவர் என்ன பண்ண போகிறாருன்றத இப்போ அந்த புதுவிதமான ஒரு செஃப்பை நம்ம பார்ப்போம். வாங்க செஃப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் செஃப். என் பேர் கீர்த்திவாசன். ஓகே, இன்னைக்கு நீங்க என்ன டிஷ் பண்ண போறீங்க? இன்னைக்கு நான் எக் சாண்ட்விச் பண்ண போறேன். எக் சாண்ட்விச்சா? இது எப்படி கத்துக்கிட்டீங்க? எங்க அம்மா கிட்ட இருந்து. உங்க அம்மா கிட்ட இருந்தா? சரி ஓகே. அது என்னென்ன தேவைன்றத அப்படியே நம்ம வியூவர்ஸ் கிட்ட சொல்லிறீங்களா? நான் சொல்லிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு முட்டை, அப்புறம் கொஞ்சம் பெப்பர், அப்புறம் லைட் கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், கொஞ்சம் உப்பு, கடைசியாக ரெண்டு பிரெட்டு. ரெண்டு பிரெட்டு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம இந்த தக்காளியை வெட்டிக்கணும். வெட்டிக்கிறீங்களா? ஆ சரி, இந்தாங்க நீங்களே பண்ணுங்க. அதை கைப்பாத்து. பிரெட் ரோஸ்ட் பண்ணுங்களா? ஓகே. அதுக்கு முதல்ல பிரெட்டை நம்ம அடுப்பில் வைக்கணும். சரி. அதுக்கு மேல லைட்டாக ஆயில் போட்டுக்கணும். ஏன் ஊற்றணும்? இல்லை ஆம்லெட் தீஞ்சி போய்டும் பின்னாடி. ஆ சரி. இப்போ நம்ம இதில் நம்ம அந்த ஆம்லெட்டை ஊற்றலாம். ஆ சரி.
அப்புறம் அது மேலே லைட்டாக இந்த மாதிரி உப்பு போடணும். ஆ ஏன் அப்படி சுற்றி விடுற, ஒரே இடத்துல போடாமல் கரிச்சிருமா? அப்புறம் தக்காளியில் ரெண்டு பீஸ் எடுத்து அது மேலே வைக்கணும். அப்புறம் ஏன் தக்காளி இன்னொன்று வச்சா நல்லா இருக்காதா? இன்னொன்று வச்சா அது புளி நிறைய வச்சா அது புளிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே திருப்பி போடும்போது அது வெளில வந்துடும். இப்போ நம்ம அதை மூடி வச்சிடலாம். ஏன் மூடணும்? அது மூணா தான் நல்லா உடையாம திருப்ப வரும். சரி சரி. வியூவர்ஸ், இப்போ அது வெந்துக்கிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்லலை. இப்போ நம்ம குட்டீஸ் பண்ணும்போது முக்கியமாக பெரியவங்க பக்கத்தில் இருக்கணும் ஒன்று. இன்னொன்று, அவங்க பண்ண விஷயத்தை பாருங்கள், நிறைய வந்து வேஸ்டேஜ் போயிருக்கு, பட் நம்ம அதை வந்து அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக சொல்லக்கூடாது. அவங்களை என்கரேஜ் பண்ணுற மோட்டிவில் இருக்கணும். இப்பயும் தான் எங்கள் அண்ணன் பையன் அந்த மாதிரி பண்ணியிருக்காப்புல, பட் நல்லா பண்ணியிருக்கான். இன்னும் அதை நாங்கள் சாப்பிட்டு பார்க்கல. சாப்பிட்டு பார்க்கும்போது அதோட ருசி எப்படி இருக்குன்றத நான் சொல்கிறேன். சரிங்களா? எடுத்துக்கலாம். எடுக்கலாம். எடுக்கலாமா? எடு. எனக்கு எடுத்தா லைட்டா சூ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் குட்டீஸுக்கு. அவங்க செய்கிறத செய்ய விட்டுட்டு நம்ம எவ்வளோக்கு அவங்க ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு ஹெல்ப் பண்ணணும். வெந்து நல்லா ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன் ஆம்லெட்டை பிரெட்டுக்குள்ளே தான் வைக்க முடியும்? ஓ, அதனால் ஒரு பிரெட்டை தனியாக எடுத்துக்க சொல்கிறியா? இப்போ நான் இப்போ ஆம்லெட் நல்லா வெந்துக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதை நம்ம பிரெட் மேலே வைக்கலாம். எடுத்துருவியா? பிரெட்டு மேலே வைங்க. திருப்பிடுவா? திருப்பிடுங்க. இப்போ அது மேலே கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஊற்றலாம். டொமேட்டோ சாஸா? பிரெட்டு கொஞ்சம் பூரி. ஆ, பிடிச்சிட்டு. பிரெட்டு மேலே வைங்க. நம்மளோட எக் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இங்கே ஓரத்துலலாம் வெளியே வந்துருக்கு, அது வந்திருந்தா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்லாம். சாப்பிட்லாமா? ஓகே. நீயே சாப்பிட்றியா, நான் சாப்பிடுவா? நீங்களே சாப்பிட்றீங்க. ஏன்? ஓகே. அதாவது எங்கள் அண்ணம்மையை வந்து அவர் கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காரு, இதனால் வந்து கல்லில் கை வச்சு சூடெலாம் வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு, அதை நான் தின்னு பார்க்குறேன். அது எப்படி இருக்கிறதுனா டைரெக்டாக என்ன உண்மையோ அதை நான் சொல்கிறேன். பட் இது நான் எனக்கு வந்து செகண்ட் டைம், அதனால தான் இவனை நான் செய்ய சொன்னேன். அதெல்லாம் பரவாயில்ல. சீரியஸாகவே சொல்கிறேன், அவன் சொன்ன மாதிரியே அந்த டொமேட்டோ அதிகமாக யூஸ் பண்ணிட்டால் புளிக்குமான்னு தெரியல. ஏன்னா இந்த ஒரு இது கடிக்கும் போதே அந்த டேஸ்ட்டு தனியாக தெரியுது. அதே மாதிரி ஆம்லெட்டாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், உப்பு நம்ம போட்டால் கூட கறிக்கும், ஆனால் இவன் போட்டால் கரெக்டாக இருக்குது என்னான்னு தெரியல. பிரெட்டுக்கு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கு, அந்த இனிப்போடு கலந்த டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா குட்டி செய்கிற இது வந்து நல்லா இருக்குன்ற சொல்கிற அளவுக்கு செம்மையாகவே இருக்குது. அதே மாதிரி நீ அவங்களுக்கு எதுவும் சொல்கிறியா? சொல்கிறேன். இந்த அவர் எதுவும் சொல்கிறாரா? உங்களோட பசங்க சமைச்சு நீங்களும் அவங்க கூட இருக்கணும், இல்லைன்னா அவங்க சுட்டுப்பாங்க, கையை வெட்டிப்பாங்க டொமேட்டோ வெட்டும்போது. அந்த மாதிரிலாம் நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் அதை செஞ்சு நீங்கள் செல்ஃபி எடுத்து அனுப்புங்க. அதாவது அவன் பேசிகிட்டு இருக்கும்போது சாப்பிட்டுக்கணும்னா நல்லாயிருக்கு, அந்த ஒரு டேஸ்ட்டுக்காக தான் சாப்பிட்டேன். கோச்சு அதிகம்
சீரியஸாகவே நல்லா இருந்துச்சு. அதான் நான் விடாமல் சாப்பிட்டுருக்கேன். நான் கூட அதை வச்சுட்டு உங்கள்கிட்ட பேஸ்ட் கூட சாப்பிட்ருப்பேன். ஓகே, அதெல்லாம் ரொம்ப இல்லை, இஷ்யூஸ்னோ இல்லை. இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, குட்டீஸோட இன்வால்மெண்ட் எதுன்னு பாருங்கள். அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு முழு நேரமும் செல்ல கொடுக்காதீங்க. அவங்கள வந்து ஓடி விளையாட சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி அவங்கக்கிட்ட என்ன திறமைன்னு சொல்லலை, இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டில் இருக்கும்போது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்றதை அவங்களே சூஸ் பண்ணுவாங்க, அதை செய்ய விடுங்க. அதனால் நிறையா பொருள் வந்து நம்மளுக்கு வீணாகும், அதை கன்சல்ட் பண்ணாதீங்க. பட் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, க்யூரியாசிட்டியை அவங்க என்ன பண்ணணுன்றதை அவங்க டிசைட் பண்ணுறாங்களோ அதை பண்ண விடுங்க. வேஸ்டேஜை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க எது செஞ்சாலும், ஏன்னா அவங்களோட சேஃப்டிக்காக நம்ம பார்க்கணும், அதுதான் முக்கியம். ஓவராலாக இந்த வீடியோஸ் நல்லா போச்சுன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு சேலஞ்சிங் கேம் மாதிரி கூட நம்ம போடலாம். ஏன்னா எங்கள் குட்டிஸை வச்சு நாங்கள் பண்ணோம், உங்கள் குட்டிஸை வச்சு நீங்கள் பண்ணி முடிஞ்சால் கமெண்ட்டில் ஃபோட்டோவோட போடுங்க. இப்போ நம்மளோட செஃப் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவார். சொல்லுவீங்களா செஃப்? சொல்லுவீங்களா? சொல்லுங்கள் என்னன்ட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சில விஷயத்த வந்து நாங்கள் புதுமையாக கொடுக்கணும்னு நினச்சோம். அந்த விஷயத்தினால எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் கொடுத்தோம். எங்களோட கண்டென்ட் வந்து புதுசாக எடுக்கணுன்ற ஒரு காரணத்தினால எங்களுக்கு இது ஐடியா தோணுச்சு, அதனால் செஞ்சோம். எப்பவுமே உங்கள் சப்போர்ட் இருக்கும் நான் நம்புகிறேன். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க, நான் வந்து அதை திருத்திக்கிறேன். அவ்வளோதான், பாய். அப்புறம் எங்கள் செஃப்னு சொல்லுவார். செஃப் அந்த வார்த்தையை பாய் சொல்ல மாட்டிங்களா? பாய் பாய். ஓகே, குட்டி சொல்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும். அவர் சொன்ன விதமாக இருக்கட்டும், அவர் இப்போ பேசின பேச்சாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாயிருக்கும். அது மாதிரி உங்கள் குட்டிஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பை.